இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் சொர்க்க வாசல். இந்த படத்தை ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ் மற்றும் திங்க் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்காங்க. இதுல ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், நட்டி, கருணாஸ், சானியா ஐயப்பன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. சொர்க்கவாசல் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் மற்றும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்துல நடந்திருக்கு. சொர்க்கவாசல் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து இது நானும் என்னோட ரைட்டர்ஸும் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி எழுத பிளான் பண்ணி ஒரு உண்மை சம்பவம் வச்சு இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னாங்க. நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தோம், நிறைய கல்ட் ஃபிலிம்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. வட சென்னையாக இருக்கட்டும், விருமாண்டியாக இருக்கட்டும், ரெண்டு லெஜெண்ட்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் வெற்றிமாறன் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எங்களுக்கு இருந்தாங்க. அப்போது ஜெயில் கதையாக நம்ம எடுக்கும்போது இது டோனாகவும் ஃப்ளேவராகவும் வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பித்தோம். ஏன்னா இன்னைக்கு கமெண்ட்ஸாக நிறைய பார்க்கும்போது சொர்க்கவாசல் ஒரு ஜெயில் படத்துக்கு அப்படி அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் இது வந்துட்டு ஜெயிலில் நிறைய ராஜமுண்டி போய் நிறைய ரிசர்ச் பண்ணோம், ஜெயில் சிறை கைதிகளோட நிறைய பேசினோம், மனநிலை என்னவா இருக்குன்றது. என்னோட ரைட்டர்ஸ் அதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இங்கே தவறே பண்ணாமல் நிறைய பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. விசாரணை கைதி அப்படின்னு சொல்லுவாங்க, அது 70% இந்தியாவில் வந்து விசாரணை கைதிகளாக மட்டும்தான் இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு இன்னும் எந்த தண்டனையும் கொடுக்கல, பட் இன்றைக்கு வரைக்கும் ஜெயிலில் 10-12 வருஷமாக உள்ளே இருக்கிறவங்கள நிறைய பேர் மீட் பண்ணும்போது ஒரு பயங்கர ஐயோப்படராக இருந்துச்சு. அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு வார்த்தை பயங்கரமாக கனெக்ட் ஆனது ஒரு வார்த்தை என்னென்னா ஹோப். அவங்க எப்போ வந்து அவங்களோட குடும்பத்தோடு திருப்பி சேருவாங்க, அவங்க பண்ணாத தவறுகளுக்கு நிறைய விஷயங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம தவறுங்களை வந்து என்றைக்குமே நியாயப்படுத்தவே முடியாது. பட் அவங்க ஒரு லைஃப் ஒரு ஹோப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம என்றைக்காவது அந்த சொர்க்கவாசல் திறந்து எப்படியாவது திருப்பி அவங்க குடும்பத்தோடையும் அவங்க எல்லாரோடையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஹோப்பில் இருக்காங்க. அண்ட் எல்லாரையும் ஐ திங்க் எல்லாரோட ஜேர்னியுமே அந்த ஹோப்பில் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஒரு இமோஷனல் கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும், ஒரு சோல் இருக்கிற ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும். 2 hours 10 minutes ஒரு ஸ்லிக் ரன் டைமில் வந்து இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கராக என் படத்தை அதுக்கு மேலே நான் பேச முடியாமல் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த கண்டென்ட் எப்படி நீங்கள் வரவேற்பீங்க அப்படின்ட்டு நான் காத்துட்ருக்கேன் நான். ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் மட்டும்தான் வந்து இது பண்ணும். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட்டுக்கு நான் இன்றைக்குமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவை. படம் வந்து உங்க நீங்க என்ன ஃபீட்பேக்கா இருந்தாலும் ஐ எம் வெரி ஈகர் டு நோ என்ன ஃபீட்பேக் கிடைக்க போகுதுன்ட்டு. ஸோ 29 நவம்பர் தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. அண்ட் லாஸ்ட், சாரி ரொம்ப டைம் எடுத்துன்னு நினைக்கிறேன், கிருஷ்ணா அகெயின் ஸ்வைப் ரைட் ப்ரொடக்ஷனில் இருக்கிற கிருஷ்ணாக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து ரொம்ப க்ளோஸாக எங்களோட ஒர்க் பண்ணி எனக்காக பயங்கர ஹெல்ப் பண்ணார். 2 very special people என்னோட இந்த படத்தில் அவங்களோட அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ண ஹரிஷ்ராம் அண்ணா, என்னோட ரொம்ப டியர் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல் சீனியர் அகெயின் ஹரிஷ்ராம் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். யூ நோ வாட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம், தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னோட இன்னொரு டியர் ஃப்ரெண்ட் சிவகிரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு டேரக்டர், இந்த மேடை வந்து என்றைக்குமே நம்மளுக்கு மட்டும்தான் அமையும், பட் அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் கேமராமேன் டீமாக இருக்கட்டும், அசோசியேட் கேமராமேன் டீமாக இருக்கட்டும், அசோசியேட் எடிட்டர்ஸ் டீமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பட் என்னோட டீம், என்னோட ஏடிஸ் டீம், நம்ம அவ்வளோலாம் பெருசாக வளரல, பட் எனக்காக அவ்வளோ உழைச்சி இந்த படத்தை வந்து டைமில் பண்ணி கொடுக்கறதுக்காக ரொம்ப பெரிய ரீசனாக இருந்திருக்காங்க. இது அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்காத எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இந்த ஸ்டேஜ் மட்டும்தான். ஸோ சாரி உங்களை எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ண வச்சதுக்கு, பட் எல்லாருமே வந்து ஒரு 1 minute எல்லாரையும் ஸ்டேஜில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்டா. கரண், ரஞ்சினி, தளபதி, அருண், மக்தூம், ரிஷி யார் இருக்காங்கன்னு தெரில, பட் எஸ் சீக்கிரம் வாங்கடா. ஸோ அதுதான் திருப்பி சொன்ன மாதிரி இந்த மேடை நம்மளுக்கு மட்டும்தான் கிடைக்கும், பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. என்னால் இவங்களுக்காக திருப்பி கொடுத்தேன். ஏன்னா அஸ்வின் சொன்ன மாதிரி இந்த ஏடிஸோட வேலை வந்து ரொம்ப அண்டர் வேல்யூட் அண்ட் அண்டர் பெய்டு வேலை. பட் அவங்க போடுற ப்ரெஷராக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், அது மட்டும்தான் டேரக்டரை வந்து டைமில் கம்ப்ளீட் பண்ண முடிய ஒரு இதாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ரஞ்சினி, தளபதி, கரண், மக்தூம், அருண், இன்னும் 2-3 பேர் வரல ஐ திங்க் சாரோட படத்தை. என்னோடய பாதி டீம் ஆக்சுவலாக சார் திருடிட்டாரு. ஸோ அவங்க எல்லாருமே ஐ திங்க் சூர்யா 45 இதுக்கு வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒர்க்காக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் வந்து ரொம்ப கிளியராக இருந்தேன்னா நம்மளுக்கு வைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோடய ஏடிஸ் டீமோட ஆவரேஜ் ஏஜே வந்து 24 வயசு தான். அவள் ரொம்ப கேட்டிக்காக இருந்துச்சு, பட் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் பண்ணுற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இந்த படத்தை வந்து அக்வயர் பண்ணி வேர்ல்டு வைட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு இருக்காத ஒரு இடத்துக்கு போய் சேர்த்ததுக்கு பிரபு சார் ரொம்ப 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 நன்றி சார். உங்கள் நீங்கள் வச்ச ட்ரஸ்ட்டை நான் காப்பாற்றணும்னு என்றைக்குமே நினைக்கிறேன்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ட்ரீம் வாரியர்ஸ், E4 என்டர்டெயின்மெண்ட் அண்ட் KVN ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் திஸ் ஃபிலிம்.
எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புறேன்னா, உங்களோட கருத்துக்கும் உங்களோட ஃபீட்பேக்காக நான் ரொம்ப அவலாக காத்துட்ருக்கேன். ஸோ சொர்க்கவாசல் ஒரு யங் டீம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ராடக்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நான் வந்து படத்தை பற்றி பேசுறதுக்கு இது இல்லை. 29 தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஆகாஷ் ப்ரோ ப்ரமோஷன் டீம், தேங்க்யூ அகெயின் ஃபார் எவ்ரி திங். ஷாம் திங்க் மியூசிக் சைட், திங்க் ஸ்டூடியோ சைட், ஸ்வரூப் சார், சந்தோஷ் சார், ஷாம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அலாட் டு மீ. தேங்க்யூ பிரதம மந்திரி, ஜனாதிபதி, முதலமைச்சர், இந்த மூணு பேரை தவிர மீது எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு, பிகாஸ் ஒரு 4-5 வருஷம் இந்த டீமுக்கு வந்து ஒரு பயணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர், ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன். ஸோ இவங்க லைஃப்பில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தேன் இந்த டைரக்டர் பேசும்போது, அஸ்வின் அந்த ரைட்டர் அவர் பேசினார். ஸோ அப்போ வந்து எஸ்ஆர் பிரபு என்கிட்ட சொன்னார், ஃபஸ்ட் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் பாவம் பேச தெரியாது அப்படி சொன்னேன். அவனே ஒரு 1/2 hour தேங்க்ஸ் சொல்கிறான், ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குது எல்லாருக்கும். அண்ட் இப்போ எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இவங்க பேசுகிறத ரசித்தேனோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நான் இந்த படத்தை வந்து இவங்க எடுக்கிறத வந்து ரசிச்சிருக்கேன். பிகாஸ் நான் நடித்த ஒரு படத்தை இன்னும் 4 நாள் இருக்குது ரிலீஸ்க்கு, நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அதுக்கு ரீசன் வந்து இவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ், செமையாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சித்தார்த் விஸ்வநாத், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சொர்க்கவாசல். அவர் என்கிட்ட வந்து வந்து சொல்லுவார், தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெலாம் சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஐ ஷுட் தேங்க்யூம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம். இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் ஃபிலிம் இன் மை கெரியர், ஷார்ட் கெரியர். பட் நான் எவ்வளோ லவுடாக இருந்திருக்கேனோ, எவ்வளோ சத்தமாக நடிச்சிருக்கேனோ, அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இந்த படத்தில் என்கிட்ட நடிப்பு வாங்கியிருக்காரு. அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்த ரிட்டன் மெட்டீரியல், அவர் எழுதின கதை, தமிழ் பிரபா, அஸ்வின், அதுக்கப்புறம் சித்தார்த், மூணு பேர் சேர்ந்து 1.5 வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாங்க. ஸோ சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீசர் வந்ததுக்கப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த நிறைய ஹீரோஸ் கால் பண்ணவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனால் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்ல, ஆனால் அவர் உசார் பண்ண பார்த்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது. அண்ட் இந்த ட்ரெய்லர் இந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும் அவர் என்டையர் டீமுக்கு. நான் வேலை செய்யும்போது அவரோட டீமை வந்து பயங்கரமாக கலைப்பேன், ஏய் என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கீங்கன்னா. அங்கே ஷிமோகாவில் கர்நாடகாவில் ஷூட் பண்ணுவோம், ஒரு 500-600 பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. எப்படி கூப்பிட்டு வருவாங்கன்னா, இந்த வாழை படத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வண்டி வரும், அந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறவங்களாம் வண்டியில் ஏற்றி கூட்டு வந்துடுவாங்க, அவங்களும் வந்துடுவாங்க. யாருக்கும் வந்து கன்னடாவே ஒழுங்காக தெரியாது, கர்நாடகாவில் தமிழ் சுத்தமாக தெரியாது. அவங்கக்கிட்ட வந்து இவங்களோட டீம் வந்து போய் பேசுவாங்க, ஹே காய்ஸ் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஃபார்ம் அ ஸ்ட்ரைட் லைன் அண்ட் யூ ஹாவ் டு கோ ஆன் ஜாய் காய்ஸாக் அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அந்த டீமை நான் நிறைய கலாய்ப்பேன், குறிப்பாக அந்த ரஞ்சினின்ற அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து இங்கிலீஷில் இப்படி பேசும்போது நான் டைரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன், ஏன்ப்பா டைரக்டர் சார் உங்கள் டீமில் என்னங்க இப்படி போய் பேசுகிறாங்க, நீ போய் அந்த அவங்ககிட்ட கரெக்டாக சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் இவர் போவார், வாட் ஆர் யூ கைஸ் டூயிங், ஷீ இஸ் டாக்கிங் லைக் திஸ் இன் யூ நாட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு மொத்தமாகவே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, நான் இப்போ டிரெக்ட் பண்ணுற படத்துக்கு பாதி டீமும் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெடிக்கேட்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு இருந்தாங்க. அது ரைட்டர் அஸ்வினாக இருக்கட்டும், இல்லை இங்கே இல்லாத ஆட்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிற கரண், அருண். இப்போ அந்த அருண்னு ஒரு லிரிசிஸ் கூப்பிட்டிங்க, அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அங்கேருந்து என் படத்துக்கு வந்தார், வந்து அங்கே ஒரு பாட்டு ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாரு. போன என்ன ஏதோ ஒரு படம் நல்லா இல்லைன்னு ட்விட்டரில் யாரோ திட்டும்போது நாங்கள் சொர்க்கவாசல் ஷூட்டிங்கில் இருந்தோம், அப்போ போய் ட்விட்டரில் போட்டார், ஹிஸ் பெஸ்ட் இஸ் யட் டு கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்து மேலே ரொம்ப கர்வமாக ஒரு ட்வீட், அதுதான் இன்றைக்கி சொல்லிட்டு போனார். ஸோ என்டையர் டீம் ஆஃப் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் ஆல்சோ கேமராமேன் பிரின்ஸோட டீம், யூ கைஸ் ஹவ் டன் அன் அமேசிங் ஜாப். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் யங் டீம், டேக்கிங் அண்ட் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் யூ.